சசிகலா குடும்பத்தினர் மீது ஐடி ரைட் அப்படின்னு பரபரப்பா தமிழகத்துல மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நடிகர் கருணாஸ் அப்பப்போ ஏதாவது டிவியில பேசுவாரு, பரபரப்பா அவரு சில விஷயங்கள் சொல்லுவாரு. ஏன் இன்னும் எதுவுமே நடக்கல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, கடந்த சனிக்கிழமை நடிகர் கருணாஸ் எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல சென்னை பண்ணிருக்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு செஞ்சிருக்கிறாங்க போலீசார். கடந்த சனிக்கிழமை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எம்ஆர்சி நகர்ல இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு நடிகர் கருணாஸ் போயிருக்கிறாரு. அப்போ பரணிதரன் அப்படிங்கிறவருக்கும் கருணாஸுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிறாரு, ஆபரேஷன் கிளீன் மணிங்கிற பேர்ல சசிகலா, டிடிவி தினகரன், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் வீடுகளில், கிட்டத்தட்ட 190 வீடுகளில் வியாழக்கிழமை காலையில் இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு சொந்தமாயிருந்த பண்ணை வீடு, அவருடைய ஆதரவாளர் புகழந்தியோட பெங்களூர்ல இருக்கிற வீடு இப்படின்னு எக்கச்சக்கமான இடங்கள்ல சோதனை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயா டிவி, நமது எம்ஜிஆர், மிடாஸ் அப்படின்னு கொடநாடு பங்களா உட்பட பல இடங்கள்ல சோதனை செஞ்சாங்க. இப்படி அலசி ஆராய்ஞ்சி துருவி தொடச்சி செஞ்ச இந்த சோதனையில கணக்கில் வராத சொத்து ஆவணங்களும் பணம் அண்ட் தங்கம் இதையெல்லாம் நிறைய கைப்பற்றிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ சோதனையின் போது சுமார் 215 சொத்துக்கள் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்றாங்க. அதோட தொடர்புடைய 355 பேருக்கு சம்மன் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது சம்பந்தமா பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவிக்கும் போதுதான், தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு அவங்க ஊழல் செஞ்சாங்க, அதனால இப்போ விசாரணையை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. இந்த 355 பேருக்கு சம்மன் அனுப்ப திட்டமிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல சசிகலா சகோதரர் திவாகரனும் ஒருத்தர், அவர் நாளைக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. சசிகலாவுடைய உறவினர் சிவகுமார், ஜெயலலிதாவுடைய நேரடி உதவியாளர் பூங்குன்றன், தினகரன் ஆதரவாளர் புகழேந்தி, இவங்க எல்லாருக்கிட்டையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்க. தினகரன் ஆதரவாளர் புகழேந்தி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடைய அடிப்படையில அவருக்கு வருமான வரித்துறையினர் சம்மனம் அனுப்பியிருக்கிறாங்க. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு விசாரணைக்கு புகழேந்தி வரணும் அப்படின்னு சம்மனம் அனுப்பியிருக்கிறாங்க. சோ அவர் நாளை மறுநாள் மறுபடியும் விசாரணைக்கு ஆஜராக போகதா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சசிகலாவுடைய அண்ணன் சுந்தரவதனத்தினுடைய மருமகன் டாக்டர் சிவகுமார், ஜெயலலிதாவோட நேரடி உதவியாளர் பூங்குன்றன், இவங்களும் வருமான வரித்துறை அலுவலகத்துல விசாரணைக்கு ஆஜராகிறாங்க. இந்த சுந்தரவதனத்தினுடைய மருமகன் டாக்டர் சிவகுமார் சசிகலாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 12 நிறுவனங்கள்ல முக்கியமான பொறுப்புகளை வகிக்கிறாரு. அண்ட் நீலாங்கரையில் இருக்கிற அவருடைய வீட்டுல சோதனை பண்ணும்பொழுதுதான் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்றாங்க. இதனால தான் அவருக்கு அனுப்பப்பட்ட சம்மன் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சசிகலா சகோதரர் திவாகரனும் நாளைக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. சசிகலாங்கிறவங்க அப்பா, அவர் வந்து திருத்துறைப்பூண்டியில் ஒரு நாட்டு மருந்து கடை வச்சிருந்தார். இப்போ ஒரு நாட்டு மருந்து கடை வச்சிருந்த ஒருத்தருடைய பிள்ளைகள், அவருடைய பேரன்கள், பேத்திகள் இன்றைக்கி வந்து இந்தியாவே மிரட்டுற அளவுக்கு இன்கம் டேக்ஸ் வைக்கிற அளவுக்கு வளர்ந்ததுக்கு பின்னணி அப்படின்னா,